அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபாலூதா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரம்ஜானுக்கு ஸ்பெஷலாக வந்து செய்யலாம். நம்ம வந்து வெயில் காலத்துலேயும் செஞ்சு குடிக்கலாம். நம்ம இது ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம். நான் 1.5 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். இப்போ வந்து இதை சூடு படுத்திக்கலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்குங்களை போடுங்க. அப்போ தான் மற்றவங்களும் போய் பார்ப்பாங்க. பாருங்கள், பால் வந்து ஒரு கொதி நல்லா வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரமும் கொதிக்க வைக்கலாம். இது வந்து கெட்டியான பால் இல்லையா, அதனால் கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இதில் வந்து நான் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ நீங்கள் அவ்வளோ சர்க்கரை போட்டுக்குங்க. நான் 1/4 கப் அளவுக்கு போட்டேன், எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. சர்க்கரை கரையிற வரலாம், நல்லா வந்து கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் வந்து நான் சேமியா கொஞ்சமாக எடுத்துருக்கேன், அது நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். நான் பாக்கெட் சேமியா தான் எடுத்தேன், நீட்டு சேமியா வரும் இல்லையா, அந்த சேமியா தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ நல்லா தண்ணி வந்து கொதி வந்துடுச்சு. கொதி வந்தோடனே நான் இந்த அளவுக்கு தான் சேமியா போடுறேன். நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன், அதனால் கொஞ்சம் சேமியா எடுத்துருக்கேன். நான் நல்லா வந்து வேகட்டும், வெந்த பிறகு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், இது போல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். நல்லா கொதி வருது. நம்ம நிறைய ரெசிபிலாம் போட்டிருக்கோம், அதுவும் போய் பாருங்கள். பாருங்கள், நல்லா வந்து வெந்து வருது. இப்போது இது வெந்துட்ட பிறகு நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு ஜல்லியை வச்சு வடிகட்டிக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வடிகட்டிக்கிறேன். வடிகட்டி எடுத்து வச்சுட்டு நான் சப்ஜா விதை வந்து ஏற்கனவே ஊற வச்சுட்டேன். நான் நீங்களும் சப்ஜா விதை வந்து ஊற வச்சுக்கோங்க. நான் எல்லாமே கொஞ்சமாக செய்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த பாலில் வந்து ரோஸ் சிரப்பு இருக்கு இல்லையா, அது வந்து நான் கொஞ்சமாக கலந்துக்க போகிறேன். பால் வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக போட்டுக்கலாம். ரோஸ் சிரப்பை வந்து போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியே வெள்ளை கலராக வைக்கிறதுனாலும் அதுவும் வச்சுக்கலாம். பாருங்கள், இது போல் செஞ்சால் கொஞ்சம் கலராக நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து வச்சு வச்சு இப்போ வந்து நம்ம கிளாஸுக்கு மாற்றிக்கலாம். இது சின்ன சின்ன கிளாஸாக இருக்குது. உங்கள்கிட்ட பெரிய கிளாஸ் இருந்துச்சுன்னா பெரிய கிளாஸ் எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சமாக ரோஸ் சிரப்பு முதல்ல போட்டுக்கலாம். 2 டம்ளர்லேயும் மாற்றிட்டு இப்போ வந்து சப்ஜா விதை வச்சுருக்கேன் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். பாருங்கள், இது போல் போட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக சேமியா போட்டுக்கலாம். சேமியா 2 டம்ளர்லேயும் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நான் இது பண்ணி வச்சுருந்தேன், 2 கலரில் வந்து ஜெல்லி பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சமாக நான் வந்து 2 பீஸு ஐஸ் க்யூப் போடுறேன். ஐஸ் க்யூப் வேணும்னா போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா ரோஸ் மில்க் சிரப்பு, அது இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக, சின்ன டம்ளரு அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுறேன். நான் ஐஸ் செஞ்சு வச்சுருந்தேன், வெண்ணிலா ஐஸ்கிரீமு, அது கொஞ்சமாக போடுறேன். போட்டுட்டு மறுபடியும் வந்து அதே போல் வந்து நம்ம வச்சுருந்தோம் இல்லையா சப்ஜா விதை, அது போட்டுக்கலாம். ரோஸ் சிரப் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து சப்ஜா விதையை போட்டுக்கலாம். 2லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுறேன். போட்டுட்டு அதுக்கு மேலே சப்ஜா விதையை போட்டுடலாம். சப்ஜா விதை 2லேயும் போட்டுட்டு ரொம்ப செய்கிறதுக்கு ஈஸி தான் இது. உங்கள்கிட்ட ஃப்ரூட்ஸ் இருந்தால் ஃப்ரூட்ஸ் கூட போடுங்க நீங்கள், அதுவும் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். நோம்பு நேரத்தில் இது போல் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இன்னொருத்தோட வந்து நான் சேமியாவும் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே வந்து பாருங்கள் போட்டுட்டு கொஞ்சமாக நான் ஜெல்லி வச்சுருந்தேன் இல்லையா, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். 2 கலர்லேயும் சூப்பராக இருக்கும். நோம்பு நேரத்தில் இது போல் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதே போல் வந்து நம்ம வெயில் காலத்துலேயும் இது போல் செஞ்சு சாப்பிட்லாம். மறுபடியும் கொஞ்சமாக ஐஸ் வச்சுக்கிறோம் அது மேலே.
வச்சுட்டு கொஞ்சமாக நட்ஸு வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், பாதாம், முந்திரி, பிஸ்தார், அது மூணுத்தையும் வந்து மேலே கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அவ்வளோதான், நம்ம ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஆலோன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.